வாழ்க வையகம். 10 வகையான சோப்பு வீட்டிலே தயாரிக்கும் முறையை நம்ம பார்க்கலாம். செனிக்கட்டும் விவசாயி சீர்கட்டும் பெரிய மனுஷன் எப்பவுமே பிரதானமா இருக்கிறது என்ன மாதிரி வாழ்க்கையில பிரதானமா முக்கியமானதா நம்ம என்ன தருவோம்? நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சொத்து, நம்ம படிச்ச படிப்பு எல்லாத்தையுமே சொல்லுவோம். நம்மளோட உறவு நண்பர்கள் எல்லாத்தையுமே நம்ம பிரதானமா தருவோம். ஆனா நம்ம உடம்புக்குன்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா ஆரோக்கியம் தான் நம்மளோட பிரதானம். ஆரோக்கியம் தான் என்னைக்கும் நமக்கான ஒரு சொத்து, நமக்கான முக்கியமான ஒரு விஷயம். ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் ஆரோக்கியத்தோட சேர்த்து ஒரு விஷயம் என்னன்னா சுத்தம். எங்க சுத்தம் இருக்கோ அங்கதான் ஆரோக்கியம். கரெக்டா, எங்க சுத்தம் இருக்கோ அங்கதான் ஆரோக்கியம். சுத்தம் இல்லாத இடத்துல ஆரோக்கியம் இருக்காது. வீடு சுத்தமா இருந்தா வீட்டுக்கு அத்தனை பேரும் ஆரோக்கியமா இருக்கும். உடம்பு சுத்தமா இருந்தா நாம ஆரோக்கியமா இருக்கும். மன சுத்தமா இருந்தா நாம ஆரோக்கியமா இருக்கும். அதனால சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆனா உண்மையில நம்ம உடல் சுத்தம் சொல்லி பேசுறோம். நம்ம பல கமர்ஷியல் சோப் நிறையா யூஸ் பண்ணுறோம், நிறையா சுத்தப்படுத்திக்கிறதுக்காக நிறையா செலவு. ஆனால் உடல் உண்மையாக சுத்தமாகுதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம முடியல. நிறைய குப்பைகளை கொண்டு நிறைய சோப் செய்கிறாங்க, அதை கொண்டு நம்ம உடம்பு சுத்தப்படுத்திக்கிறோம். குப்பை உடம்பை பூசிட்டா நாம் சுத்தமாக முடியுமா? கிடைக்க முடியாது. இப்போது அந்த குப்பை இல்லாமல் ஒரு சோப் நம்மளால் செய்ய முடியும். அந்த சோப்பை நாம் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கணும். நாங்கள் வந்து வீட்டில் ஒரு 2 வருஷமாக நாங்கள் சோப் செஞ்சுருக்கிறோம், செஞ்சு வீட்லேயும் பயன்படுத்துக்கிறோம், விற்பனைக்கும் தந்துடுறோம். ஆனால் எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா கமர்ஷியலாக கொண்டு போக வேண்டாம். ஒவ்வொருத்தரும் வீட்டில் எப்படி வந்து தோசை சுடுவீங்களோ, எப்படி இட்லி சுடுவீங்களோ, எப்படி வந்து இட்லி பொடியெல்லாம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வீட்டில் நீங்கள் சோப் பண்ணிக்கலாம். அதற்கான ஒரு சின்ன முன்னோட்டமாக தான் இருக்கும். இந்த விற்பனைக்குன்னு சொல்லி போகும்போது, விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல பொருளை சுத்தம் இருக்காது. செய்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து நல்லா தான் போய் செய்யறாங்க. ஆனால் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நான் வீட்டில் சமைக்கிற இட்லிக்கும் வித்தியாசம் இல்லைங்களா? என்ன காரம் அதிகமாக இருந்தாலும் சரி, உப்பு அதிகமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஒரு விஷயம் இருக்கு. வீட்டிலேருந்து ஒரு பொருள் கிடைக்குன்னா அது விஷயம் இருக்கு. அதே தான் ஒரு சோப்பு கிடைக்கும். ரொம்ப எளிமையாக செய்யலாம். பெரிய இப்போ நீங்க நெட்ல போய் பாக்குறீங்க, எப்படி சோப்பை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வெளியே நீங்க தேறீங்க அப்படின்னா வெயிங் மிஷின் சொல்லுவாங்க, அது வேணும் இது ஏற்பட சொல்லுவாங்க. எதுவுமே வேணும், ஒண்ணுமே இல்லை. நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா இதான், இது மாதிரி ஒரு பழைய ஒரு பிளாஸ்டிக் ஒரு டப்பா, அப்புறம் இது மாதிரி பேப்பர் கப். இது எதுக்குன்னா அளவுக்காக வச்சிருக்கோங்க. அளவோட சேர்ந்து நம்ம சோப்போட அச்சு இதுதான். கமர்ஷியலாக நிறையா சிலிக்கான் ரப்பரில் நிறையா நமக்கு சோப் அச்சு கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் வேண்டியது இல்லை. ஒரு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா 300 ரூபா 1000 ரூபா வரைக்கும்லாம் கிடைக்குது. நமக்கு அதெல்லாம் வேண்டியது இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். 35 ரூபாய் 100 கப் கிடைக்குது. 100 கப் 35 ரூபாய் கிடைக்குது. ஆனால் ரொம்ப எளிமையான அச்சு யூஸ் பண்ணுறது. இதுலேயும் வேக்ஸ் இருக்குது, கெமிக்கல் இருக்குது, ஆனால் ரொம்ப மினிமமானது. நம்ம இதை வச்சு சாப்பிட போகிறோம், உடலுக்காக பயன்படுத்த போகிறோம். இதையும் திருப்பி ரியூஸ் பண்ண அளவுக்கு நான் பண்ணிக்கலாம். அதனால் ரொம்ப எளிமையாக பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான பொருள், இது மாதிரி ஒரு கரண்டி கலக்கிறதுக்கு வேணும். இதுதான் நான் பண்ணப்போம். இவர் வந்து நம்ம சிஷ்யகுரு அப்படி சொல்ல முடியாது, கீழே பாண்டியராஜன். நாங்கள்லாம் சேர்ந்த ஒரு டீம் ஆரம்பிச்சிருக்கோம். இப்படின்னா நான் சூத்திரத்தை சொல்ல சொல்ல இவர் வந்து கொட்டுவார், கிண்டுவார். ஓகேங்களா? சோப்பு செய்யறதுக்கு அடிப்படையில் தேவைப்படுற தேங்காய் எண்ணெய் சோப் தேவைப்படுற பொருள் என்னங்க? தேங்காய் எண்ணெய். நம்மகிட்ட சுத்தமான தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சல்ஃபர் கலக்காத தேங்காய் எண்ணெய் நமக்கு. சல்ஃபர் கலக்கியிருந்தோம் அப்படின்னா அது உடலை பயன்படுத்தும், நம்ம எரிச்சிடணும் மோஸ்ட். செக்கில் தான் ஆட்டணும் அப்படி ஆட்டியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ரோட்டரியில் ஆட்டியிருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பிளரில் ஆட்டியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் சல்ஃபர் கலக்காத பருப்பிலிருந்து எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் தான் போகும். இது வந்து இது வேணும். அப்புறம் சுத்தமான தண்ணி, அப்புறம் இந்த இப்போ சோப்பாக மாற்றணும் அப்படின்னா இதில் முக்கியமான பொருள் தேவைப்படுதுன்னா காஸ்டிக்னு ஒரு பொருள் தேவைப்படுது.
காஸ்டிக் சோடா, இது ஒரு வகையான கெமிக்கல் தான். இது எல்லா கெமிக்கல் கடையிலையும் கிடைக்கும். சோடா, காஸ்டிக் சோடா, லைன்னு சொல்லி சொல்லுவாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குது கமர்ஷியலாக. நமக்கு ரொம்ப சிம்பிளாக காஸ்டிக் சோடான்னு சொல்லி சொல்லுவோம். இதையே முக்கியமான விஷயம்னா கையில் தொடக்கூடாது. நம்மளோட ஈரம் பட்டுது, விரலுக வேர்வை ஈரம் பட்டுது அப்படின்னாவே விரல் எரிய ஆரம்பிச்சு, நகக்கடலையும் விரலையும் வலியும் எரிச்சலும் ஜாஸ்தியாகும். நம்ம சோப்பு தயாரிக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப லீஸ்ட்டு ஹசாடாஸ் கெமிக்கல் அப்படின்னு எடுத்தால் காஸ்டிக். இப்போ கமர்ஷியலாக இருக்கிற சோப்பில் லீஸ்ட் ஹசாடாஸே இவ்வளோ இவ்வளோ, அதாவது உடம்புக்கு தீமை ரொம்ப கம்மியான தீங்கு விளைக்கக்கூடிய பொருளே வந்து இவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா மற்ற பொருளாக நீங்களே பார்த்துக்கலாம். எப்படி எப்படி அளவு நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா, எல்லாமே இங்கே வந்து கிலோ கணக்கில் சொல்லுவாங்க. ஒரு கிலோ தேங்காய் எண்ணெய் எழுதிக்கோங்க. அடுத்து தண்ணி, அது வந்து 380 கிராம். அடுத்து காஸ்டிக், அது 165 கிராம். ஓகேங்களா, இவ்வளோதான் என்னுடைய சமையல் செய்முறை, இவ்வளோதான். நம்ம எழுதுங்க, காஸ்டிக் வந்து 165 கிராம். இதே அளவு தான் போதும். இப்போ இது தயாரிக்கிறதுக்கு ஒரு சிரமம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நான் வெயிட் போட ஒரு மிஷின் வேணும் இருக்குங்களா. வெயிட் போட கரெக்டாக 165 கிராம், 165 கிராம் வெயிட் போடுறதுக்கு ஒரு மிஷின் வேணும். அந்த சிரமத்தையும் ரொம்ப எளிமையாக வந்து நம்ம தீர்க்கலாம். இதை அப்படியே பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணலாம். 175 அப்படிங்கிறது 10% வச்சுருந்தோம் அப்படின்னா 380 கிராம் அப்படிங்கிறது 24% தண்ணி. காஸ்டிக் 10%, அடுத்து தண்ணி 24%, அடுத்து தேங்காய் எண்ணெய் 66%. இதுதான் ரொம்ப அடிப்படையாக சொல்லுவோம், அதாவது பர்சன்டேஜை பங்காக பார்த்துக்கலாம். இப்போது நம்மகிட்ட காஸ்டிக் ஒரு பங்கு இருக்குது, ஒரு கப் இருக்குது. தண்ணி இப்போ 2.5 கப்பு ஊற்றுக்கிறேன். வீட்டில் செய்கிறக்கு ரொம்ப அக்யூர்ட்டாக செய்யணுற அவசியம் இல்லை, நமக்கு செஞ்சாலே வந்துடும், நல்லா நல்லாவே வரும். இதில் வந்து அடுத்து தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருக்கணும், அது வந்து 1/2 பங்கு. இவ்வளோதாங்க நம்மளை அளவும் நம்மளுடைய தேவைப்படுற பொருட்களும். இதுக்கான செய்முறை ஒன்று, முதல்ல தண்ணியை வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பாக எடுத்துக்கணும். 2.5 பங்கு தண்ணியை வந்து இப்போ பிளாஸ்டிக் டப்பாக எடுத்துக்கிறோம். அடுத்து 1 பங்கு காஸ்டிக்கை தண்ணியில் கலக்கிறோம். இது போடும்போது கொஞ்சம் மெதுவாக போடணும், தண்ணி தெரியக்கூடாது, கையில் படக்கூடாது. சீக்கிரமாக கரைஞ்சிடும். இது போட்டோ அப்படின்னாவே தண்ணி நல்லா சூடாகும், ரொம்பவே சூடாகும். செக் பண்ணி பாருங்களா, அனல் அடிக்கிற மாதிரி நமக்கு சூடு வரும். நம்ம நிறையா பண்ணும்போது அந்த சூட்டை வந்து கொஞ்சம் நேரம் ஆற்றணும், ஆற வச்சுட்டு தான் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். ரொம்ப சூப்பராக சேர்த்தோம் அப்படின்னா அது சோப்பாக ஒழுங்காக வராது. ஆனால் இப்போ நம்ம ரொம்ப கம்மியாக தான் செய்யணும், சேர்த்தோம் உடனே கூட சேர்த்தோம் அந்த தப்பு.
முடிஞ்சது, சோப் முடிஞ்சது. உனக்கு ஒரே வேலை என்னன்னா கிண்டணும், அது மட்டும்தான். அது எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்னா 20 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இதை செய்யணும். அது என்ன கணக்கு அப்படின்னா, சோப்போட குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா சீக்கிரமாக சோப், என்னையோட தரம் நல்லா இருந்தது அப்படின்னா சோப் சீக்கிரமாக உருவாகும், என்னுடைய தரம் கம்மியாக இருந்ததுன்னா சோப் வர கொஞ்சம் லேட்டாகும். அவ்வளோதான். இப்போது கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ தண்ணியாக இருக்கீங்களா, அது வந்து தோசமாக பார்த்துக்கோ கொஞ்ச நேரத்தில், ஒரு இது ஒரு 20 நிமிஷத்துலேயே இருக்கும், அதை மட்டும் பண்ணா சரி. அடுத்து அது வந்து சோடியம் நார்மல் சல்ஃபேட், இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். SLES, அடுத்து அது வந்து சோடியம் நார்மல் ஈத்தர் சல்ஃபேட், ALS அலுமினியம் நார்மல் சல்ஃபேட், SDS சோடியம் டியோடைல் சல்ஃபேட், அடுத்து சாக்ரோசைன், பேரபென்ஸ், சிந்தட்டிக் கலர்ஸ், ஃப்ராகன்ஸ், டேலைட்ஸ், டெட்லோசான், ஃபார்மால்டிஹைட், க்யூரின், ப்ரொபிலின் கைகால், போராக்ஸ். இதை நான் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சோப்பில் இருக்கிற கெடுதியான பொருள் சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்து, அந்த ஆர்டிக்கலில் இந்த 14 வகையான பொருளை வந்து சொல்லிடுறாங்க. 14 வகையான பொருளும் சோப்பில் இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த சோப் கெட்ட சோப், நல்ல சோப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, மிச்சிருக்கிற பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மொத்த சோப்பில் கமிச்சா பண்ணுற சோப்பில் மொத்த இருக்க இன்க்ரீடியன்ட் 17 தான். 14 இன்க்ரீடியன்ட் வந்து கெட்டது, அத்தனை குப்பை, அந்த குப்பை தான் நம்ம இப்போ நான் போட்டுருவோம். இப்போ இதில் SLS சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, SLS அப்படின்னா ஒன்றடி சோடியம் நார்மல் சல்ஃபேட், எது இதில் நுர வருதோ, நான் பயன்படுத்தும் போது எது நுர வருதோ அத்தனைக்குமே SLS இருக்குது. பாத்திரங்கள் சோப்பில் SLS இருக்குது, பேஸ்ட் SLS இருக்குது, குடிக்கிற சோப்பில் SLS இருக்குது, துணிவைகள் சோப்பில் SLS இருக்குது, அத்தனையிலையுமே SLS இருக்குது. இந்த SLS என்ன பண்ணும் அப்படின்னா, சோடியம் நார்மல் சல்ஃபேட், SLS வந்து தோல் மேலே பட்டுது அப்படின்னா அது ஊடுருவி எலும்பு வரைக்கும் போகும், எலும்புறுப்பு நோய் வரும் அப்படிம்பாங்க. அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் உடைய எலும்பு பாதிக்கும், அது நேரடியாக எலும்பு பாதிக்கிறது ஒன்று, அது நேரடியாக கிட்னியும் பாதிக்கும். நம்ம உடம்புல வந்து எலும்புகளை பராமரிக்கிற உறுப்பு என்னன்னா கிட்னி தான். கிட்னி வந்து நம்ம சிறீரம் ஒழுங்காக நல்லா இருந்தால் மட்டும்தான் எலும்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், அது வந்து நல்ல ரத்தானுக்கள் உருவாகும். கிட்னி பாதிக்கிறது மூலமாக எலும்பும் பாதிக்கும், அது வந்து நல்ல ரத்தானுக்கள் உருவாகிறது மொத்த உடம்பும் நமக்கு வந்து பழகிடலாம். SLS ரொம்ப மோசமான அதைத்தான் பழகிதான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது எல்லாத்தையும் விட ட்ரிக்ளோசேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ட்ரிக்ளோசேன். இது வந்து இதை பற்றி ஏகப்பட்ட முரண்பாடான ஆர்டிகல் நிறையா வந்திருக்கு. ஒருத்தர் நல்லான்னு சொல்லி நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்னொரு கம்பெனி இது கெட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி நிறையா முரண்பாடான, ஆனால் இது கெட்டதான். ட்ரிக்ளோசேன் அப்படிங்கிறது ஒரு வகையான நுண்ணுயிர் புள்ளி, ஒரு வகையான ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட், உடம்புல வந்து இருக்கிற கிருமிகளை கொள்றது அப்படிங்கிற பொருள் தான். அதுக்காக தான் சேர்க்குறேன், கிருமிகளை கொள்வது, எங்கள் சோப்பில் கிருமி கொள்ளுது அப்படின்னா அந்த சோப்பில் அத்தனைக்குமே ட்ரிப்ளோசான் கண்டிப்பாக இருக்கும். கிருமின உடனே அது ஒரு உயிர் தான், அந்த உயிரை கொள்ளுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேண்டிய உயிர் இல்லைங்களா, நம்ம உயிர்ந்து அது கொள்ளுது. அது பல சோப்பில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய இடத்துல நிறைய அதை கவர்மெண்ட் இடத்துல சொல்லி ட்ரிப்ளோசன் பயன்படுத்துறது. ஆனால் இதே ட்ரிப்ளோசான் நாம் பயன்படுத்துகிற பேஸ்ட்டில் இருக்குது, அது குழந்தை பயன்படுத்த சோப்பில் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆன்டி ஜெர்மல், ஆன்டி ஜெர்ம்ஸ், அப்புறம் வந்து ஆன்டி ஃபங்கல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி தான் வர அத்தனை சோப்புலையுமே கண்டிப்பாக ட்ரிக்ளோசான் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அதை நான் பயன்படுத்தக்கூடாது. அடுத்து வந்து தூணின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து ஒரு குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ், பென்சின், மெத்தில் மெத்தில் பென்சின் அப்படிங்கிற நிறைய குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ். இதை வந்து எது இருந்தாலுமே என்ன பண்ணும் அப்படின்னா, நுரையீரல் தொந்தரவில் ஆரம்பித்து கர்ப்பப்பை இருக்கிற குழந்தைய பாதிக்கிற அளவுக்கு வரைக்கும் அது தொந்தரவு பண்ணும், அது ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் அதுவும் ரொம்ப சாதாரணமாக எல்லா சுற்றி பண்ணணும். இப்படிப்பட்ட குப்பையெல்லாம் போட்டு நம்ம ஒரு சோப் பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து நமக்கு சுத்தமும் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குங்களா, கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்காக தான் இப்போ நம்ம ரொம்ப எளிமையாக வீட்லேயே அவங்களுமே தயாரிச்சலாம், அந்த மாதிரி சொல்ல சொல்லியிருக்கோம். இதுலேயுமே பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் பாதிப்பு தான், நம்ம கையில் தொடக்கூடாது, கை எரியும். என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் இது வந்து காஸ்டிக் 1 கிலோ 60 ரூபா தான் கிடைக்குது, நல்ல குவாலிட்டி அப்படின்னா 120 ரூபாய்க்கு கிடைக்குது, ரெண்டுமே வாங்கிக்கலாம், எதுனா வாங்கிக்கலாம், பயன்படுத்தலாம். ஆனால் ஸ்டோர் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு பாட்டிலில் உள்ள ஒரு கவர் போட்டு அந்த கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம், காற்று படக்கூடாது, காற்றுக்கு ஈரப்பதமே அது வந்து சூடாகும், குழந்தைங்க கையில் படக்கூடாது.
அது ரொம்ப முக்கியம். வீட்டில் பண்ணதாக இருக்குது மினிமம் ஒரு கிலோ தான் சொல்லி தருவாங்க. நமக்கு வந்து தேவைப்படுறதே நம்ம ஒரு கிலோவில் எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம சோப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 15 சோப் கிடைக்கும். 15 சோப்பில் நம்ம 3 மாதம் நம்ம பயன்படுத்தலாம். மிச்சிருக்கிற 800 கிராம் நம்ம என்ன பண்ணுறது, கொஞ்சம் பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணுவோம். அதனால் அதை மட்டும் பார்த்தா சார். இல்லை இல்லை, ஒரு ஒரு கிலோ நம்ம மொத்தமாக சோப் பண்ண அப்படின்னா வருஷம் முழுக்க நம்ம சோப்பாது சோப்பாக்க பண்ணி வச்சுக்கோங்க. 60 ரூபா ஒரு கிலோ, ஆனால் ஒரு கிலோ தான் மினிமம் தருவாங்க. நம்ம முன்னாடி வந்து ஒரு நம்மகிட்ட ஒரு மாடர்ன் டெக்னாலஜி இருந்தது, அதாவது பேஸ்ட்டு ப்ரஷ்ஷும் தனித்தனியாக வாங்க வேண்டியது மட்டும் தான் நமக்கு கிடச்சிது. அதுவும் இலவசமாக கிடச்சிது. ஆழம் ஆளும் வேடும் அப்புறம் வந்து வேம்பு, அப்புறம் ஆவாரம்பூட குச்சி, கொய்யால குச்சி, தென்னம் பாளையனோட குச்சி, அதோட வேறு அதிர்ஷ்டம் கூட பெரிய இதை போயிட்டாங்க. கறிப்புண்டு உப்பு, அப்புறம் அரிசி மாவுலையும் பண்ணி வளர்க்கலாம், சாம்பல்லையும் பண்ணி வளர்க்கலாம், செங்கல் பொடியிலையும் பண்ணி வளர்க்கலாம். தாராளமாக வளர்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சோடையும் பல்லு வளர்க்கணும் அப்படின்னா நம்ம பல்ல எந்த கடையும் சேராது, பாதிக்கணும் இது மாதிரி நிறையா. அதே மாதிரி இத்தனை பயன்படுத்துறீங்களா, இவ்வளோ இத்தனை பயன்படுத்தி, அதாவது இந்த சோப் இந்த சோப்புக்கும் நம்ம குளிர் பொடிக்கும் பேஸ்ட் இத்தனை சொல்லணும் இல்லையா, இத்தனை எளிமையாக கிடைக்கும். எதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியது, வேப்பம் குச்சி நம்ம முடிக்கும் போது வேகமான காசு கேட்குதா, வேப்பம் குச்சி கிடைக்கிறது அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறோம். அதுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. ஒரு வேப்பம் குச்சி நம்ம முடிச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு 3 வாரத்துலேருந்து 6 வாரம் வரைக்கும் அதை பயன்படுத்தலாம். ஒரே குச்சி ஆனால் விழுதாக இருந்தால் 3 மாதம் பயன்படுத்தலாம். கருவேன குச்சியாக இருந்தால் அதுவும் 3 மாதம் பயன்படுத்தலாம். நமக்கு ப்ரெஷ் ஆச்சு 3 மாதம், ரொம்ப எளிமையான. இப்போது இது கூட இல்லையா, இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஒரு பல் குச்சி நம்ம இருக்குது. அது என்ன, நம்ம விரல், இந்த விரலும் இந்த கையும் தான் இது இது பல் குச்சி, இது சோப் ஏழம், இது இருந்தால் போதும். எதுக்கு வேணால் நம்ம பயன்படுத்தி துவங்க கிடைக்கிறது எல்லாத்துக்கும் இதே பயன்படுத்தலாம். இப்போது ஒரே நம்ம சோப் பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, எண்ணெய் பிசுக்கும் கிரீஸ் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப வேர்வனாக அதிகமாக வருது, அவங்களுக்காக மட்டும்தான் நம்ம சோப்பையே பயன்படுத்தணும். அதுக்காக மட்டும்தான் அந்த கணக்கு தான் சோப் தான் பயன்படுத்தணும். ஒரு சாப்பாடை நல்லா வெந்து ருசி ருசி சாப்பிட்டோம் அப்படின்னா கழிவு நம்ம உடம்ப தங்காது, அது வேர்வை மூலமாக வெளியேற்றப்படாது, நம்ம மலம் மூலமாக சீர் மூலமாக வெளியேறும், அது நாட்டம் எடுக்காது. அதனால் நல்லா நின்று ரசிச்சு ருச்சி சாப்பிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம வேறு நாற்றம் வராது, வாய் நாற்றம் வரவும் வரதும் அதான் காரணம். நல்லா நின்றுடியா கண்டிப்பாக நல்லா வரும், அதனால் பல்லு கரையும், பல்லு வீக்காகும், சுத்தப்பட்டு விடுவோம், எல்லாமே நல்லா நில்லாமல் சாப்பிடும். அது சாப்பிட்டோம் அப்படின்னா இதை தாண்டியும் பல்ல சில கழிவுகளும் கொஞ்சம் தங்கும். அதற்கு நாம் வந்து நிறைய விசேஷமாக இருக்கும், வேறு பெரிய ஃப்ரெஷ் டேஸ்ட்டாக தான் நமக்கு தேவை. அது ரெடி ஆகிடுச்சு பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஆகணும். இப்போ இது வந்து கரெக்டாக தோசமாக பார்த்து இது வரும், அது வரைக்கும் கொஞ்சம் கலக்கிட்டே இருக்கும். இது ஒன்று தான் இதோட வேலை. அது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ 10 கப் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது 1 பங்கு காஸ்டிக், 2.5 பங்கு தண்ணி, 6.5 பங்கு தேங்காய், மொத்தம் நமக்கு 10 பங்கு, நமக்கு 10 சோப்பு கிடைக்கும். ரொம்ப எளிமையாக செய்யும். இது 1.5 பண்ணும்போது நமக்கு வந்து 15 சோப்புலேருந்து 17 சோப் கிடைக்கும். ஒரு நீங்கள் வந்து மொத்தமாக காஸ்ட் கப்னு பயன்படுத்துறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எத்தனை கிலோ சோப், 10 கிலோ சோப் செய்யலாம். நான் வாங்கி வீடு வர வந்து போகிறவங்கலாம் ஃப்ரீயாக சோப்பே தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். சோப்புடைய தரத்தை பொறுத்து இப்போது நிழலையே வச்சா போதுமே, நீங்கள் தயாரிக்கிறது அப்படியே வச்சிங்கன்னா போதும். இப்போ இது வந்து நேற்று ஊற்றி வச்சிருக்கீங்க, இது வந்து கவுத்துனா வராது, இப்படியே டைட்டாக தான் இருக்கும். உடனடியாக பயன்படுத்தணும் அப்படின்னா வைக்க வச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் வைக்க வைக்க சோப்பே தானாக அதுலேருந்து விட்டுருவோம். இப்போது இது வந்து கொஞ்ச நாள் எப்படி பண்ணுது, இப்போது நான் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணால் தானாக இந்த கப்பையும் திருப்பி நான் பயன்படுத்தலாம். எதுவுமே நான் மீனாக்கிறேன். நமக்கு யார் யாரை வந்து அதிகமான மனமுள்ள சோப்பை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க உடம்பு பின்னாடி ரொம்ப நாள் கெடுதல், கண்டிப்பாக கெடுதல் வருங்க.
இப்போ நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற அத்தனையுமே வந்து சிந்தடிக் தான் கிடைக்குது. இயற்கை முறையில் கிடைக்கிறது விலை ஜாஸ்தியாக இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. இங்கிலீஷ் நமக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா, இப்போ கடைக்கு வச்சுருக்கோம்னா கடைசியில் இப்போ இறக்கும்போது தேவைப்படும் போது நான் கடலை மாவு வேணும்னா கடலை மாவு எப்போ கலந்து, இப்போது பாசிப்பயிர் மாவு வேணும் பாசிப்பயிர் மாவு நம்ம கலக்கலாம், சீக்காய் வேணுமா சீக்காய் நம்ம கலக்கலாம், அரப்பு வேணுமா அரப்பு கலக்கலாம், எல்லாமே என்ன கடைசியில் கிடக்க மாவு கலந்தால் அந்தந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைச்சிடும். இப்போது இது வந்து சீக்காய் அரப்பு சோப் ரெண்டு கலந்து சீக்காயும் அரப்பும் கலந்தது தலைக்கு பயன்படுத்தலாம். இது வந்து பாசிப்பயிர் சோப், இது கடலை மாவு சோப், இது தேங்காய் எண்ணெய் பிளைன் தேங்காய் எண்ணெய், இது முல்தானி வட்டி. இது மாதிரி நமக்கு தோசை மாவு இருக்குமே, எவ்வளோ வாங்கினாலும் நான் தோசை கொடுத்தேன். அது எத்தனை மடங்கு இருக்கும்? ஒரே ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் கணக்கு. நமக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஜாஸ்தியாக இருக்கும், அதுதான் உடம்புக்கு நல்லது. இப்போ நம்மகிட்ட அஞ்சு வகையான சோப்பு ஆழமாக போய் இன்னும் பக்குவமாக முதல் இடத்துலையும் நம்ம தோசை வந்து ஃபஸ்ட் இடத்துல தோசை வரது இல்லைங்களா பண்ணுவோம், திருப்பி போகும் அப்புறம் மாஸ்டாய்க்கலாம் டிவி பார்த்து நான் வந்து தோசை ஆரம்பிச்சு முடியா அதே மாதிரி. ஆமாம், செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையானது. நம்ம ஏதாவது ஃபேக்டரியில் தயார் பண்ணி கொடுத்தா தான் நம்ம சோப்பை நம்ம தினம் போட்டு குளிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு மாயை இருந்தது இல்லைங்களா. நம்ம நண்பர் வந்து அதை எல்லாமே ஓடிச்சிட்டார் ரொம்ப சிம்பிளாக. அது ரொம்ப அவர் சொன்ன உதாரணம் பாருங்க, சமையல் கலை உதாரணமாக சொல்லி சொல்லியிருக்காரு, இட்லி தோசை ஊத்துற மாதிரியே நீங்கள் வந்து சோப்பு வார்த்துக்கலாம் சொல்லிட்டு, அது உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வேணுமோ அதை எல்லாமே கூட பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வச்சுருந்த. நம்முடைய வரக்கூடிய அமைதியாவுக்கு அடுத்த மாதம் வருதுங்க, ஜனவரி மாதத்தில் வந்து ஐயாவுடைய கட்டுரை எழுத போகிறோம். அதே மாதிரி யூடியூப்லேயும் வந்து இவரோட சோப் ப்ரிப்பரேஷன் எப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சோப் எப்படி தயாரி, இன்னும் விலாவாரியான விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் வந்து இப்போ யாருக்கு ஃபோன் நம்பர் வாங்கியிருப்பீங்க, நம்ம ஆஃபீஸுக்கு கால் பண்ணிங்கனாலும் இவர்கிட்ட எதெல்லாம் விளக்கம் தேவையோ உங்களுக்கு எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம். சோப் தயாரிப்பு சம்மந்தமாக உங்களை எல்லாத்துக்குமே சாத்தியமாகக்கூடிய வழியில் வீட்லேயே இன்னும் அது கடத்து கட்டமாக நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் இந்த ஷாம்பு தயாரிக்கிறதுக்காகட்டும், டிடர்ஜென்ட்டு சலவை சோப் சலவைக்கான ஒரு சோப் தயாரிக்கிறது, இது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அடுத்தடுத்து நம்ம அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டிலேயே செய்து பயன்படுத்த போகிறோம். ஒரு அருமையான ஒரு கலை வந்து ஒரு சோப் ப்ரிப்பரேஷன் பயனுள்ளவர் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க, அவருக்காக ஒரு நன்றியை தெரிவிப்போம். ஐயா கொஞ்சம் முன்னாடி வாங்க. சரி, கீர்த்திகுமார் நம்முடைய விருந்தினருக்கு வந்து கீர்த்திகுமார் அவர்கள் வந்து பொன்னாடை பூர்த்தி கௌரவிப்பார். நன்றி.